இன்னும் ஒன்று விழிப்புணர்வு பற்றி கேட்கணும். இப்போ வந்து ஒரு தாட் வருது, எனக்குள்ளே எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, எனக்குள்ளே அந்த எண்ணங்கள் வருதுன்னு அந்த ஒரு மூமெண்ட்டில் நினைக்கிறது விழிப்புணர்வா, இல்லை அந்த எண்ணத்தை கொண்டினியூ பண்ணாமல் நான் திங்கிங்கில் கொண்டினியூ பண்ணலைன்றது விழிப்புணர்வா? இல்லை, இப்போ அந்த விழிப்புணர்வுங்கிறத பற்றியே அது வந்து சில ஸ்கூல் ஆஃப் தாட்டில் விழிப்புணர்வுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஸ்கூல் ஆஃப் தாட்டில் விழிப்புணர்வு பற்றிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கிடையாது. நீங்கள் விழிச்சிருந்தாலும் சரி தூங்கினாலும் சரி அந்த மேட்டரே கிடையாது. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ரு அதை நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்களா, அதை சுதந்திரமாக விடுறீங்களாங்கிறது தான் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். விழிப்புணர்வுலாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தானே? ஆமாங்க. அதில் வந்து நீங்கள் நிர்வாகம் பண்ணீங்க, அது பார்க்குறேன் கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன் இல்லைங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஏதோ நிர்வாகம் பண்ணுற மாதிரி ஆகிருக்குது. அங்கே நிர்வாகமே பண்ணதில்லை, எப்படி இருந்தாலும் ஓகே. அங்கே வந்து நீங்கள் குற்றமே கண்டுபிடிக்கக்கூடாது. குற்றம் கண்டுபிடிச்சானாலே இங்கே உங்கள் வேலையை ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த உங்கள் வேலை அங்கே இருக்கக்கூடாது, இயற்கையான ஹேப்பனிங்காக தான் இருக்கணும், டூயிங்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த விழிப்புணர்வு பற்றி நம்ம எதுவும் கருதாமல் இருந்தாலே பெட்டருன்றீங்களா? ஆமாம், விழிப்புணர்வு அங்கே விழிப்புணர்வு இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ணுறதில்லை. விழிப்புணர்வு தான் எல்லாத்துக்கும் பேசிக்காக இருந்து செயல்படுது. விழிப்புணர்வு வச்சு தான் நீங்கள் திங்க் பண்ணுறதும் விழிப்புணர்வு வச்சு தான், ஒரு நிர்வாகம் பண்ணுறதும் விழிப்புணர்வு வச்சு தான். விழிப்புணர்வு தான் ஆரம்ப எல்லாம் ஆதாரமாக இருக்குது. அதனால் அது இருந்துட்டு போட்டோம். அதை நம்ம தனிப்பட்ட முறையில் அதை நீங்கள் வச்சு பிரயோகம் பண்ணணுங்கிட்டெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை.